இப்படி பாருங்க, கைப்பிடி இழுத்து விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவு ஒயர் ஈக்குவல் ஆகிடும். கைப்பிடி வந்து வெயிட் போட்டால் கூட தாங்குங்கிறதுக்காக தாங்க இப்படி பிரித்து சொருகிறது. ஃபஸ்ட்டு இந்த நாட் போட்டுட்டா இப்படி கைப்பிடி நின்றுக்கும். நாங்கள் பாருங்கள் இந்த உள் ஒயரை இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் ஆகிடும். பாருங்கள் இந்த கூடை வந்து நான் கைப்பிடி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இது வந்து இந்த ஒயர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பின்னிட்டு இப்படி பாருங்கள் கைப்பிடி இழுத்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவு ஒயர் ஈக்குவல் ஆகிடும். கைப்பிடியும் பாருங்கள் நல்லா மொத்தமாக வரும். இப்படி தள்ளி விட்டுக்கலாம். போட்டப்புறம் பாருங்கள் இப்படி தள்ளி விட்டால் நல்லா கைப்பிடி மொத்தமாக வரும். இப்போ உள்ளே இருக்கிற ஒயரும் வெளியே இருக்கிற ஒயரும் ஈக்குவல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து இது எப்படி பாருங்கள் இப்படி சொருவுறது வந்து இப்படி கரெக்டாக வச்சு இது பாருங்கள் பூ வந்து எண்ணிக்கை எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா பாருங்கள் இந்த அந்த பக்கம் வெள்ளையில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ வெள்ளையில் நாங்கள் இதை சொருவிடலாம். இது பாருங்கள் இதே இப்படியே வச்சு நீங்கள் வந்து இது சொருவிடலாம் கூடைக்கு. இது வந்து மூணில் சொருவுங்க, அப்போ தாங்க கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்டர் ஒயர் வந்து சென்டரில் இருக்கிறத ரெண்டில் சொருவிடணும். இது வந்து இப்படி நீங்கள் இது கை வச்சு பார்த்துக்குங்க ஒரே மாதிரி வருதான்ட்டு லைனு. இப்போ பாருங்கள் இப்போ இங்கே இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது இப்போ இது வந்து இந்த நாலு ஒயர் எடுத்து ஒரு ஒரு பூ சந்தில் இப்படி சொருவிக்கணும். மூணு ஒயரில் தாங்க சொருகணும். பாருங்க இப்படி சொருவிட்டோம். அப்புறம் இந்த நாலு ஒயர் பிரித்து இது பக்கத்தில் பாருங்கள் சிவன் கண் இருக்கையில் சொருவிடுங்க. சிலர் ஒன்றுலேயே போடுவாங்க. இது வந்து மூணு இதில் பிரித்து போட்டால் கூட வந்து நல்லா கைப்பிடி வந்து வெயிட் போட்டால் கூட தாங்குங்கிறதுக்காக தாங்க இப்படி பிரித்து சொல்லுவது. இந்த நாட் போட்டுட்டா இப்படி கைப்பிடி நின்றுக்கும். அதுக்காக இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுடுங்க. அப்புறமேட்டு கூட சொருவி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒயர் சொருவி விட்டு அப்புறமேட்டு கூட நீங்கள் சொருவிக்கலாம். பாருங்க இப்படி நாட் போட்டுக்கணும். அப்புறம் சுத்தி பாருங்க இந்த பக்கம் ஒயர் எடுத்து ரெண்டு சுத்து சுத்திட்டா அப்புறம் ஒண்ணுனா சொருவி விட்டுடுங்க. இப்ப இதை எடுத்து திரும்ப போட்டுட்டாவே நல்லா கைப்பிடி அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அப்புறம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொருவி விட்டுடுங்க. இப்போ வந்து இது ஹைட் பாருங்கள் இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஹைட்டுக்கு இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுன்னா நாங்கள் பாருங்கள் இந்த உள் ஒயரை இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் ஆகிடும். கைப்பிடி பாருங்கள் இப்போ இந்த கைப்பிடியும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கமும் நாட் போட்டுடலாம். அப்புறம் நீங்கள் இந்த நாட் போட்டிங்கன்னா இது உருவாது லூஸ் ஆகாது. அப்புறம் நாங்கள் எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நாட் போட்டுருங்க கைப்பிடி போட்டதும்.
டைட் பண்ணிட்டீங்கன்னா இது உருவாது. ஒன்று பாருங்க, அந்த பக்கம் சொருவி விட்டுக்கிட்டேன். நாங்கள் எப்போ வேணும்னாலும் இது சொருவி விடலாம். கைப்பிடி போட்டு இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுட்டிங்கன்னா லூஸ் ஆகாது கைப்பிடி, நாங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சொருவிடலாம். பாருங்க இப்படி போட்டு கீழே ஒன்று சொருவி விட்டுடுங்க. இன்னும் வந்து நாங்கள் எப்போ வேணாலும் இது சொருவிடலாம். போட்டு எடுத்து வச்சுட்டு நாங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட சொருவலாம். பாருங்க ஒன்று ஒன்று சொருவி விட்டுடுங்க. பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் கைப்பிடி போட்டாச்சு. பாருங்க இப்போ ஒரே மாதிரி இருக்கு கூட. இது கொஞ்சம் இந்த பக்கம் ஹைட்டாக இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் இழுத்து விட்டுடலாம். இந்த டைட் பண்ணதுனால நாங்கள் லூஸ் ஆகாமல் இழுத்து விட்டுக்கலாம். பாருங்க இதாங்க கைப்பிடி போட்டாச்சு. இந்த மாதிரி நாலு ஒயர் கைப்பிடி போடுறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.